ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து அவசர வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருந்த அளவு இல்லை டுவல்த்து எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ சாலரி லெவலில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் டூ வரைக்கும் இதுக்கு வந்து சேலரி கொடுப்பாங்க கேட்டகரி வைஸ் வந்து சேலரி சேஞ்ச் ஆகும் எந்த விதமான எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் கிடையாது ஃபீஸும் கிடையாது உங்களுக்கு அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் இமெயில் மூலமாக தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மொபைல் மூலமாக தான் வந்து உங்கள் இன்ட்ரிவ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க இதுக்கு தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாதத்தில் இருக்கிற ஆண் பெண் அனைவருமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம் இப்போ இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து அஃபீஷல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொத்தம் வந்து ஒரு மூன்று விதமான கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நர்சிங் சூப்பரெண்டு ஃபார்மாசிஸ்ட் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸர் ஓடிஏ ஹாஸ்பிட்டல் அட்டன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஓவரலாக வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஒன் வேக்கன்சி வந்து இது கேட்டிருக்காங்க நர்சிங் சூப்பரெண்டுக்கு வந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ் கேட்டிருக்காங்க ஃபார்மாசிஸ்ட்டுக்கு வந்து ஃபிஃப்ட்டி ஒன் வேகன்சியும் அதேமாதிரி ட்ரெஸ்ஸர் ஓடி ஹாஸ்பிட்டல் அட்டன்டென்ட்லாம் வந்து ஃபு ஃபிஃப்ட்டி ஃபைவ் வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க ஓவராலாக தான் வந்து ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஒன் வேகன்சி ஸோ இதுக்கு சாலரி லெவலும் பார்த்திங்கன்னா வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இதுக்கு வந்து கொடுப்பாங்க ப்ளஸ் வந்து அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் வைஸ் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நர்சிங் சூப்பர் எட்டுக்கெலாம் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து மினிமம் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி எயிட் இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் வைஸ் பாருங்க உங்களுக்கு நர்ஸ் ஜென்ரல் நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரி முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து பாருங்க டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து மினிமம் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் ப்ளஸ் டூ அதை டுவெல்த்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஒரு எடுத்து படிச்சிருக்கணும் அப்படி இல்லைனா வந்து டிப்ளமோவில் வந்து ஃபார்மாசிஸ்ட் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் பேச்சிலர் டிகிரிலேயே வந்து ஃபார்மசிஸ் முடிச்சாலும் எலிஜிபிள் பி ஃபார்மா முடிச்சிருந்தால் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அதே ட்ரெஸ்ஸர் ஓடிஏ ஹாஸ்பிட்டல் அடனுக்குலாம் வந்து அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து தான் வந்து முடிச்சிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து எயிட்டீன் இயர்ஸ் வந்து மினிமம் இருக்கணும் தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் மேஜர்மென்ட் வந்து இது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஸோ ஏஜ் வந்து உங்களுக்கு இதுக்கான சேலரி லெவல் எல்லாமே பார்த்திங்கனா இதிலே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ அலவன்ஸ் இதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயிலாக கிளியராக அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க உங்களோட ஃபோட்டோ ஒட்டி உங்களோட நேம் இதெல்லாம் கிளியராக ஃபில் பண்ணி ஸோ இதோட வந்து செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பியும் வந்து அதை அடச் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் என்னென்ன டீடெயில்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும்னா வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் இதுக்கு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அந்த மெயிலுக்கு தான் வந்து சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் இந்த செல்ஃப் அட்டஸ்ட் காப்பிஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் எஸ்ஆர்டி எம்ஒஹெச் கேயூஆர் அட் ஜிமெயில் டாட் காம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் டுவெண்ட்டி டு ஃபைவ்லேருந்து வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெலிகான்ஃபரன்ஸ் இன்டர்வியூ தான் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் பண்ண போகிறாங்க மொபைல் மூலமாக தான் வந்து இன்டர்வியூ இருக்கும் ஸோ அதை படிச்சு படித்து பார்த்துட்டு எலிஜிபிளாக இருக்கிறீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ